ஸ்நேகிதே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து நான் டாக்டர் புவனேஸ்வரி வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம ஐவிஎஃப் மட்டும் பேச போகிறதில்ல, அதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் விமனுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். நான் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் கூட ரெகுலராக வந்து என்னெல்லாம் வந்து காமனாக இருக்குது, நார்மலாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் டே டு டே வந்து விமனோட லைஃப்பில் வந்து சில காமன் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த டாபிக் வந்து எல்லாருக்கும் நான் சொன்னாலே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நினைப்பீங்க, ஓ எனக்கும் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து இது காமனாக இருக்கிறது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபமாக ஆஷாக பேசினாலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க இவளுக்கு பிஎம்எஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும். அது எதனாலன்னா, நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து நமக்கு சைக்கிள் நடக்குது. அப்போ வந்து என்னது பிஃபோர் மென்ஸ்ட்ரேஷன், நமக்கு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு சில பேருக்கு ஈவன் 10 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ என்னாகும், பயங்கர இரிட்டபிளாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து எப்பப்பார் அழுதுட்டு டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க, இல்லை ஒரு சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து மெயினாக வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டராக இருக்கும், வந்து பாரு பிஹேவியர் அப்னார்மலாக இருக்குது, ஒரு சைக்கிக் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் வந்து அந்த மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எந்த பீரியடில், ஏன்னா எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த மாதிரி இருப்பாங்க. ஒன்ஸ் மென்ஸ்ட்ரேஷன் வந்து 1 or 2 டேஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ அது திடீர்னு இவங்க ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து நிறைய பேர் அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட்டோட கூட்டிகிட்டு போயிடுற அளவுக்கு இருப்பாங்க. நம்ம ஆனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து பிஃபோர் மென்ஸ்ட்ரேஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த இது வந்து சைக்கிள் டைரி அப்படின்னு சொல்கிறது, மென்ஸ்ட்ரல் டைரி மாதிரி எழுதி வச்சுட்டு நமக்கு வந்து எந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணும் போது வந்து நமக்கே தெரியும் எக்ஸாக்ட்லி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வந்து ஒரு 1 week to 10 days முன்னாடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 1 to 2 days அப்புறம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். நமக்கு ஒருவேளை தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து ஒரு சில பேருக்கு என்னென்னட்டு ஆல்ரெடி எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெயின் இருக்கும், சிவியர் கிராம்ஸ் இருக்கும், மசில் கிராம்ஸ் இருக்கும், பெயின் இருக்கும், அது ஜென்ரலைஸ்டு, அதனால அவங்க இரிட்டபிள் ஆவாங்க. அந்த பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியாமல் நோபடி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுனால என்னாகும், தே வில் எக்ஸ்பிரஸ் இட், அது வந்து ரொம்ப ஆன்சைட்டி. அண்ட் அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க ப்ரெக்னன்சிக்கு, அதனால அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர வரவே அந்த பயம் வந்துடும், ஓ நமக்கு பீரியட்ஸ் வரப்போகிறது அப்படிங்கிற பயம் வர்றதுனால அந்த சிம்டம்ஸ் மூட் சேஞ்சஸ் வந்து அதிகமாகிடும். அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து வைஷ் இஸ் பிஹேவிங் லைக் தட், அவளுக்கு ஏதோ டிப்ரெஷன் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு தான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து இது சில பேருக்கு மைல்டாக இருக்கும், மைல்டாக இருந்தால் தானே வெறும் சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு சிவியர் கிரேடு வர வர அது வந்து சிண்ட்ரோம் அப்படிங்கிறது, பிஎம்எஸ்னால் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வைலண்ட்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும் செடேட்டிவ்ஸ் தேவைப்படும், ஒரு சில பேருக்கு பெயின் கில்லர்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த 1 week to 10 days வந்து எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். இம்மீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது பெட்டர். அதுக்கு மெயினாக என்ன ரீசன்ஸ்னா இந்த ஸ்ட்ரெஸ் தான் இன்டியூஸ் பண்ணுறது. ரெண்டாவது ஆர்கானிக் கண்டிஷன்ஸ், ஏதாவது யூட்ரஸில் வந்து சம்மந்தப்பட்ட பெயினோ இன்ஃபெக்ஷனோ இதுவும் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து இதுலேருந்து ஈஸியாக ரிலீவ் ஆகலாம். அண்டு மெயின் தெரப்பி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, யோகா மெடிடேஷன், மெயினாக அந்த யோகா அண்ட் மெடிடேஷன். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில மெடிசன்ஸ் தேவைப்படும். மெடிசன்ஸும் வெறும் ஈவியன் ஈஸ்ட் அந்த விட்டமின் ஈன்னு சொல்கிறோம், ஈவியன் காமனாக எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ப்ளோட்டிங் நிறைய இருக்கும், பிரெஸ்ட் பெயின் டெண்டர்னஸ் மெயினாக அவங்க ப்ரெசென்ட் பண்ண வரதே வந்து மார்பகத்துலேருந்து ஒரு கட்டி மாதிரியோ பெயின் மாதிரியோ ரொம்ப சென்சிட்டிவிட்டி இருந்தோ வருவாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்குரிய விட்டமின்ஸும் B12 தான் ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அந்த டெஃபிஷியன்ஸை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து கால்சியம், கால்சியம் அவங்களுக்கு ரொம்ப சப்ளிமெண்ட், விட்டமின் D3 விட்டமின் ஈயும் கொடுத்தாலே பாதி சிம்டம் சரியாயிடும். அண்டு ஆர்கானிக் லீஷன் நான் சொன்ன மாதிரி அந்த எண்டோமெட்ரியோசிஸ் இல்லை ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இருந்தால் அதனால் சிவியர் பெயின் வர்றதுன்னா அதை இன்டியூஸ் பண்ணி வர்ற இந்த டிப்ரெஷன் அந்த ஆன்சைட்டி எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ எதர் தே ஹவ் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைனா லேப்ரோஸ்கோபிக்காக ஃபைப்ராய்டு ரிமூவ் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.
ஸோ இது இதை தவிர்த்து என்ன பண்ணணும்னா பேசிக்காக அவங்களுக்கு வந்து மல்டி வைட்டமின்ஸ் எடுத்தாலே வந்து தேல் பி பெட்டர் ஆஃப் இட்டு இல்லைன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில் கொடுப்போம். ஸோ ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ஆஸ்பெக்டில் இருக்கவங்களுக்கும் இந்த சிம்டம்ஸ் வரும். பட் தி ஆல்வேஸ் திங்க் தட் வீட்டில் இருந்து சொன்னால் கூட சிம்டம்ஸ் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த டேட் வந்தாலே டாக்டர் இவளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான், அவளுக்கு வந்து ப்ரெக்னன்சி இருக்காதுன்னு நெகட்டிவ் தாட் வந்துடுது, அதனாலே பயந்துட்டே வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் காமன் சிம்டம்ஸ். நம்ம அதை வந்து கரெக்டாக போய் மெடிசன் எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இது சம்டைம்ஸ் வந்து இது ஃபேமிலியில் ரன் பண்ணும். ஒரு சில பேருக்கு வந்து மதருக்கு இருக்கலாம், சிஸ்டர்ஸ்க்கு இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த ப்ரீமென்சுவல் சிம்டம்ஸ் காமனாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் பண்ணிக்கணும் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து. யூ ஆர் டு மேக் சம்திங் யூஸ்ஃபுல், அதாவது நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரா பண்ணலாம், இல்லைன்னா அந்த டைமுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா யூ ஆர் டு கோ அவுட் அண்ட் டூ தட் ஒர்க். அந்த மாதிரி ரூம்லேயே இருந்தோன்னா, தனியாக இருந்தோன்னா இது வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ ஆர் டு கோ வித் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கம்பைண்டாக ஒரு இடத்துல இருக்கணும். யாட்டோ வந்து போய் அந்த வெளியில் போயிட்டு நம்ம தனியாக இருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம ஐசோலேட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து சிவியராக இருக்கும். அதே மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறதும் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுலையும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சிவியர் எக்ஸ்ட்ரீம் வரும்போது என் ஒன்ஸ் இன் அ வைல் எடுக்கலாம். ஏன்னா மைக்ரெயின்ஸும் ஹெட்ஏக்கும் ரொம்ப காமனாக இருக்கும். இதில் ப்ரெசென்ட் பண்ணதே நிறைய பேர் வந்து மந்த்லி அந்த மைக்ரெயின் எஃபெக்ட் இருக்கும், அண்ட் ஹெட்ஏக், சிவியர் ஹெட்ஏக்ஸ் அண்ட் கிராம்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து அன்மேரிடாக இருக்காங்க, சின்ன பொண்ணாக இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தே ஹவ் டு சீ அவள் நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறா, ஸ்கூல் போகாமல் காலேஜ் போகாமல் அவாய்ட் பண்ணுறா, இல்லை வீட்டில் படுத்துகிட்டே இருக்கான்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட் கிட்ட, மெயினாக ஜஸ்ட் லைக் தான் ஜென்ரலாக ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கிடைக்காது. பட் இஃப் யூ டேக் அட் டு த கைனகாலஜிஸ்ட்டுன்னா கண்டிப்பாக அவளுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும். பட் இப்போ மேரேஜ் ஆகிருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் த ப்ரெக்னென்சின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்குரிய மெடிசன்ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்டோ கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து கம்மியாகிடும், அந்த ப்ரீமியஸ் சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். இஃப் தேவ் கம்ப்ளீட்டட் ஃபேமிலி அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தைரியமாக ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸே போட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ஈவன் தோ இட் இஸ் காமன்லி சீன், ஒரு சில பேருக்கு சிவியராக இருக்கும். அந்த மாதிரி சிவியராக இருக்கும் போது யோசிக்காமல் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும். நம்மளா நமக்கு ஏதோ டிப்ரெஷன், நமக்கு அது வந்து ஒன்று ஒர்க் அவுட் ஆகாதனால வி ஆர் ஃபீலிங் லைக் தட், இல்லை ஃபேமிலி எல்லோரும் அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க இவளுக்கு ஏதோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நமக்கு இருக்கிறது ஏதாவது ட்ரீட்டபிள் கண்டிஷனா, இல்லை இது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படிங்கிறது ஒரு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்தாலே கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியும். இந்த டாபிக் இன்றைக்கி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கும், வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி அம்மா யார் கேட்டாலும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்மளே ட்ரீட் பண்ணுறதவிர ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அண்டு இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறு ஒரு புது டாப்பிக்கோடு பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.